எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் வீட்டு தோட்டத்தில் அன்னாச்சி பழம் வந்திருக்கு. அதை எப்படி ஈஸியாக வீட்லேயே வளர்க்கலாம் அந்த பழத்தோட அறுவடை வரையும் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் பிரியமான தோழி சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வழக்கமாக நம்ம கடையில் பழம் வாங்குவோம். இந்த அன்னாச்சி பழம் இது மேலே இருக்கிற அந்த க்ரௌன் மாதிரி இருக்கீங்களா, இதை கட் பண்ணி வச்சு வளர்க்குற இந்த முறையை தான் நாங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணோம். இந்த பழம் வாங்கி சாப்பிட்டுட்டு பொதுவாக அந்த மேலே இருக்கிற அந்த க்ரௌன் அப்படி கட் பண்ணி தூக்கி போட்டுடுவோம். அதை தூக்கி போடாமல் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இதை உடனே அப்படியே மண்ணில் நட்டு வச்சாலும் அந்த ஈரப்பதத்துக்கு சரியாக வராமல் அழுகி போயிடும். வெயில் படாமல் நிழலில் எங்கேயாச்சும் வச்சு ஒரு ரெண்டு நாள் காய வச்சு நம்ம வளர்க்கலாம். இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சு அடிக்கடி இந்த தண்ணியை மாற்றணும். தண்ணி மாற்றி விட்டு ஒரு வாரம் இந்த மாதிரி வச்சுருந்தோன்னா அடியில் வேர் விடும். இதை எடுத்து வச்சு நம்ம வளர்க்கலாம். தண்ணி மாற்றாமல் விட்டாலும் இந்த வேர் அழுகிடும், அந்த இலையெல்லாம் ஒவ்வொன்றா உதிர்ந்துடும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் ஏற்கனவே ஒன்று தோட்டத்தில் நட்டு வச்சுருக்கோம். பாருங்கள், இது இதுக்கு முன்னாடி வச்சது நல்லா வளர்ந்துருக்கு. கொஞ்சம் தூரத்தில் வல்லாரக்கீரை வளர்த்துருக்கோம், அதுவும் ஈரத்துக்கு நல்லா ஸ்ப்ரெட் ஆகி இது கூடவே வளர்ந்துருக்கு. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி செடி வளர்க்கும் போது அதில் பழம் வரதுக்கு 2 வருஷம் ஆகும்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்டாக எங்களுக்கு 2 வருஷம் ஆச்சு. இந்த செடி பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 வருஷம் முன்னாடி வச்சது, இப்போ அதில் காய் வந்திருக்கு, அதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. செடி வச்சு அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு 8-10 மாதம் வரைக்கும் இதுக்கு நல்லா நிழல் தேவைப்படுது. எங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த கொய்யா மரத்துக்கு கீழே தான் நாங்கள் இந்த வளர்த்து வச்சுருக்கோம். இதுதான் முதல்ல வச்ச செடி. இப்போ பக்கத்தில் இன்னொரு செடி இருக்குது பாருங்கள், இது நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு. இதில் பூ இருக்குது, இப்போ வந்திருக்கு. பொதுவாக பிப்ரவரி மாதத்தில் பூ எடுக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள் கிட்ட அழகாக காட்டுறேன். மல்டி கலர்ஸில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். முன்னாடி காமிச்ச செடி வந்து ஜனவரி ஸ்டார்டிங்கில் பூ எடுத்து இப்போ பெருசாக இருக்குது காய். இது இப்போ எடுத்திருக்கு. கரெக்டாக இது இலையுதிர் காலம்ன்றதுனால மரத்துலேருந்து இலை உதிர்ந்து இந்த கொய்யா இலையெல்லாம் காஞ்சி இது மேலே விழுந்திருக்கு. ஸ்டார்டிங்கில் எப்படி நல்ல நிழல் தேவைப்பட்டுச்சோ இப்போ பூ எடுத்த பிறகு அதுக்கு நல்ல வெயில் படணும் மேலே. ஸோ கரெக்டாக அது இலை உதிர் காலம்ன்றதுனால மரத்துலேருந்து இலையெல்லாம் உதிர்ந்து கொஞ்சம் நல்லாவே அது மேலே வெளிச்சம் பட்டுது. இப்போ நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள். ஜனவரியில் பூ எடுத்த அந்த செடி தான் இது. இப்போ மார்ச் மாதம் நான் இந்த வீடியோ எடுக்கும் போது பாருங்கள் காய் நல்லா பெருசாக இருக்குது. பக்கத்துலேயே பாருங்கள் ஒரு சின்ன சின்ன கண்ணு விட்டுருக்கு. முதல் தடவை நாங்கள் பழம் வாங்கி அது மேலே இருக்க அந்த கிரவுண்ட் நட்டு வச்சு இப்போ வந்தது. இந்த மாதிரி கண்ணுகள் விட்டுருக்குறியா, இதை எடுத்து தனியாக வச்சு வளர்த்தோம்னா 1 வருஷத்தில் காய்க்குமா? அந்த மெத்தடையும் ட்ரை பண்ணி இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பக்கத்தில் இந்த செடியும் நல்லா வளர்ந்துருக்கு, காய் பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த 2 சின்ன செடிங்களும் நல்லா வளர்ந்துருக்கு. இது நான் ஏப்ரல் மாதம் எடுத்த வீடியோ பாருங்கள். வல்லாரக்கீரையும் கூட சேர்ந்து நல்லாவே வளர்ந்துருக்கு. நாங்கள் 2 வருஷமாக காத்துட்டு இருந்தால் அந்த ஃபைனல் மூமெண்ட் வந்துருச்சு பாருங்கள். நம்மளோட அன்னாச்சி சூப்பராக பழுத்துருக்கு, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. எங்கள் வீட்டில் வந்த முதல் அன்னாச்சி பழம் இது. எங்களால் ரொம்பவே ஆர்வமாக இருக்குது, எப்படா இதை பறித்து சாப்பிட போகிறோன்ற ஒரு ஆசை. நல்லா பழுத்து கொஞ்சம் சாயவே ஆரம்பிச்சிருச்சு. கிட்ட பாருங்கள், அது கலர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப அழகாக. கீழேருந்து நல்லா எல்லோவாக பழுத்துருச்சு. அது பக்கத்தில் இருக்க கண்ணும் பாருங்கள் நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு. இதோட இலைகள்லாம் ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும். ஸோ சின்ன பசங்களை அது பக்கத்தில் போகாமல் பார்த்துக்கோங்க. முதல் தடவை காய் வந்துருச்சுன்னா போதும், அதுக்கப்புறம் இந்த கண்ணுகள் மூலமாக வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை காய்க்கும்னு சொல்கிறாங்க. பக்கத்து செடியிலையும் அன்னாச்சி நல்லாவே வளர்ந்துருக்கு. கொஞ்சம் நல்லா வளர்ந்த பிறகு அவரும் சாய ஆரம்பிக்கிறாரு. சுற்றி கண்ணுகள் நிறையவே இருக்குது. அந்த செடியை விட இதில் கன்றுகள் சுற்றி நிறைய இருக்குது பாருங்கள். வாழை மரம் மாதிரியே இதுவும் கன்றுகள் விடுமா பக்கத்தில், அதை எடுத்து வச்சு நம்ம தனியாக வளர்க்கலாம். இந்த அளவுக்கு வளரும் நாங்களே எதிர்பார்க்கல. இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த மரத்தடியில் வச்சதுனால நல்லாவே நிழல் இருந்துச்சு ஒரு 8-10 மாதத்துக்கு. அதுக்கப்புறம் இலை உதிர்காலன்றதுனால இந்த கொய்யா மரத்தோட இலையெல்லாம் கொட்டி நல்லா வெளிச்சம் போடவுன்னு இதுக்கு காய் வர்றதுக்கு நல்லா கரெக்டாக இருந்தது. ரொம்ப நாள் காத்துட்டு இருந்த அந்த மொமெண்ட் வந்துருச்சு. அந்த பழத்தை நாங்கள் இப்போ கட் பண்ண போகிறோம். வாவ், நல்லா பழுத்த ஸ்டேஜ்ன்றதுனால லேசாக கத்தி வச்ச உடனே கைக்கு வந்துட்டார் நம்ம அண்ணாச்சி. பவி ரொம்பவே ஈகராக இருந்தா எப்போ எப்போன்னு, பட் இது கையில் கொடுக்கும் போது அது குத்துன்னு சொல்லி பயப்படுறான். கையிலே பிடிக்கல கொஞ்சம் நேரம், ஃபைனலாக வாங்கிட்டான். எந்த ரசாயன மருந்தும் யூஸ் பண்ணல, ஃபுல் ஆர்கானிக்காக இந்த பழம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்கவே. எப்பவுமே கடையிலேயே வாங்கிட்டு வீட்டில் பார்த்தோன்னு அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். பாருங்கள் பாகுபலி ரேஞ்சுக்கு அதை தூக்கி தூக்கி பார்த்துட்ருக்கான். முதல் பழம் நல்லா பெருசாக வளர்ந்துச்சு, அடுத்தடுத்து இப்படி வரும்னு தெரியல. இந்த செடிக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் மருந்தெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை. பக்கத்துலேயே மாடு இருக்குது, அந்த மாட்டு சாணம் நல்லா மக்கினது, அந்த மண் அதோட சேர்த்து தான் போடுவோம். பழத்தை எடுத்ததுக்கப்புறம் செடியே வெறிச்சு ஓடி இருக்க மாதிரி இருக்குது. சரி பரவாயில்ல, ஆனால் இந்த ஓலைகள்லாம் வந்து நம்ம கொஞ்சம் வெட்டி விட்டோம்னா செடி இன்னும் ஸ்ட்ராங்காக நல்லா வளரும் அடுத்தடுத்த ஸ்டேஜ்க்கு. அப்படியே இந்த அண்ணாச்சி கொஞ்சம் ஸ்டைலாக கட் பண்ண ட்ரை பண்ணால் பாகுபலி படத்தில் ஒரு டைலாக் மாதிரி, வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல தலையை, அந்த மாதிரி பார்க்க மாசம் இருந்துச்சு. செதறி போன அந்த தலையை, அதாவது அந்த பைனாப்பிளோட க்ரௌனை பவி எடுக்க ட்ரை பண்ணார். என்ன தான் பண்ணுறான்னு பார்த்தா அதை எடுத்து தலையில் வச்சுக்கிட்டு ஐ மேக்கிங் ஒரு பில்டப் கொடுத்தான். ஒரு வழியாக நாங்கள் அதை கட் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அது கட் பண்ணும்போது அந்த அரோமா வேறு லெவல். நல்லா அந்த ஓரத்தில் இருக்கிறதுலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்லைஸ் ஸ்லைஸாக சூப்பராக கட் பண்ணி வச்சாச்சு. சில பழங்கள் சாப்பிடும்போது நம்மளுக்கு நாக்கு ஓரத்துலலாம் குத்தல் எடுக்கும், பட் இது அந்த மாதிரிலாம் இல்லை, ஜூஸியாக சூப்பராக இருந்தது. பவி பாருங்கள், நாங்கள் தான் போய் உட்காந்து சாப்பிடுவோம் செடி பக்கத்துலேயே போயிட்டு இயற்கையோட இயற்கையாக உட்காந்து அவருக்குண்டான தனி ஸ்டைலில் சாப்பிட்டுருக்கான். நீங்களும் இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் அண்ணாச்சி வளங்க. நான் இப்போ அந்த க்ரௌண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொரு செடி வைக்கிறேன். டாடா பாய். முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன், லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.